அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பாலா காவலர் பயிற்சி மையம் திருவாரூர் நம்ம இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்யுடைய பணிகள் என்னன்னா ஸோ நீங்கள் வேலை பார்க்க போகிற இடம் எப்படி இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஸோ எத்தனை காலி பணியிடங்கள் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பணி எப்படி பார்த்த பணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம எஸ்ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா தாலுக் எஸ்ஐ எஸ்ஐ பட்டாலியன் எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக்கல் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் இருக்குது ஸோ இதில் நமக்கு தெரியும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பர் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே நிறையா பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் வந்து நம்பாதீங்க நம்புறதுக்கு தேவையில்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் அது வந்து தே வீணாக போகிறது கிடையாது அடுத்தடுத்து வரும் தேர்வில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதலாம் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்பியோட டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எஸ்பி ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு உங்களுடைய அலுவலகம் இருக்கும் ஸோ உங்கள் மாவட்டத்தில் எந்த காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலும் குற்றங்கள் நடந்துச்சு திருட்டு கொள்ளை கொலை இது போன்ற குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த குற்றம் நடந்த இடத்துக்கு சென்று அங்கு கிடைக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டை கலெக்ஷன் பண்ணுறது தான் உங்களுடைய மேஜர் ஒர்க்கு ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி டைம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வரைமுறையும் கிடையாது மற்ற SI பணியைப் போல இதுக்கும் 24 hours ஹவர்ஸ் ஒர்க்கு தான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் போனாலும் போய் தான் ஆகணும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டூ ஈவினிங் சிக்ஸ் அந்த டைமுங்கெலாம் உங்களுக்கு இருக்கும் ஆஃபீஸுக்கு நம்முடைய ஆஃபீஸரை பொறுத்து நீங்கள் வந்து டியூட்டிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கலெக்ஷன் பண்ணோம் எல்லா குற்றத்துக்கும் இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒர்க்கு ஸோ அதனால தான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தவங்கள உங்களுக்கு வந்து இது வந்து ரெக்ருமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் ஒரு எவிடன்ஸ் ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்தவித சாட்சிகளும் இல்லாதப்ப ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒரு அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குற்றத்திற்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புள்ளது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப மேஜர் ரோல் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைவிரல் ரகையை வைத்து குற்றவாளிகள் கண்டறியப்பட்டிருக்கு கைவிரல் ரகையை வைத்து தண்டனைகளை வந்து கிடச்சிருக்கு ஓகேவா நிறைய குற்றங்களில் வந்து யார் இந்த குற்றத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே இருந்திருக்கும் அந்த குற்றவாளி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மாவட்டத்தில் வேறொரு குற்றத்துக்கு ஈடுபட்டிருப்பார் இப்போ இந்த ஊரில் அந்த விரல் ரகை எதுவும் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கும் அதே போல் அந்த மாவட்டத்துலேயும் விரல் ரகை கிடைச்சிருக்கோம் இன்னொரு மாவட்டத்தில் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பார் அப்போ விரல் ரகை கிடச்சிருக்கோம் அந்த விரல் ரகையை எல்லா மாவட்டத்தில் உள்ள விரல் ரகை பதிவு கொடுத்துக்கும் அனுப்புவாங்க அங்கே மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப இந்த குற்றத்துக்கு சம்மந்தம் உள்ள நபரை அடையாளப்படுத்தி அவரை கைது பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரொட்டின் ஒர்க்கு தான் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்க ஃபிங்கர் பிரிண்ட் கலெக்ஷன் பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா பழங்குற்றவாளிகளின் கைவிழை ஒப்பிட்டு பார்க்கணும் உங்களுக்கு வந்து சாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நிறையா இருக்கும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி அது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க்கு அதை டாக்குமெண்டேஷன் பண்ணுறது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள எஸ்பி ஆஃபீஸில் தான் ஹெட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு யூனிஃபார்மே கிடையாது ஸோ இதில் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எஸ்ஐக்கு என்ன ஸ்கேல் இருக்கோ அதே ஸ்கேல் தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க இதில் ஒன்றும் வித்தியாசம் ஆகுது கிடையாது ஸோ ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேக்கன்சியை டிபென்ட்ஸ் அனுப்பி தான் டிபென்ஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ எல்லாண்டோ எஸ்பி தான் இதுக்கு ஹெட்டு அவருக்கு கீழே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் டிஎஸ்பி இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க சிலதில் இன்ஸ்பெக்டர் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு கீழே யாரும் போலீஸ் கிடையாது எஸ்ஓசி அப்படின்னா குற்றம் நடந்த இடத்துக்கு நீங்கள் தான் போகிற மாதிரி இருக்கும் அங்கே அந்த எல்லைக்குட்பட்ட காவல் அலுவலர்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவிக்கு வருவாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்டர் பொங்கல் ஆர் ஜனவரி எண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது தொடர்ச்சியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் டோட்டல் வேக்கன்சியே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி தான் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் பர்சனுக்கு போயிடும் ஸோ ரிமைனிங் உள்ள போஸ்டிங் தான் நீங்கள் வந்து போட்டியிட போகிறீங்க இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது அதனால் ஒன்லி பிஎஸ்சி டிகிரி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் பிசிஏ நாட் எலிஜிபிள் பிஎஸ்சி நர்சிங் அவங்க ஃபோர் இயர்ஸ் படித்தவங்க நிறைய பேர் கேட்குறீங்க எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களும் எலிஜிபிள் ஸோ கடுமையான போட்டி நண்பர் ரொம்ப குரூப் ஒன் வேக்கன்சியோட குறைவான வேக்கன்சி தொடர்ச்சியாக கடுமையாக படித்தாமல் மட்டும்தான் நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் சூப்பர் சூப்பரான ஜாப் இது ரொம்ப அந்தளவுக்கு வித கஷ்டமும் இருக்காது நைட் ரவுண்ட்ஸ் இருக்காது உங்களுக்கு மற்ற எஸ்ஐ பணி போல் உங்களுக்கு ஃபிசிக்கல் கிடையாது எக்ஸாம் பாஸ் பண்ணிங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு அதே போல் ட்ரைனிங்கும் பார்த்தீங்க அப்புடின்னா டெக்னிக்கல் ஓரியன்டான ட்ரைனிங் தான் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ நல்ல ஒரு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மாரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய ப்ரிப்ரேஷனை மட்டும் எப்போதுமே நீங்கள் வந்து கைவிட்டுறாதீங்க தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிற நண்பர்களே நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் டேஸை ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுவீங்க நம்முடைய யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டிஎன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கோம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்